வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம். அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இந்த வீடியோல இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு வேலை மற்றும் தொழில், நட்பு, காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை, குழந்தை, உடல் ஆரோக்கியம், எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும், பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி விரிவா பார்ப்போங்க. யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ, பிரச்சனை கொடுத்தாலும் அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உடனிருந்து உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ஒண்ணு, உங்களுக்கு உதவி செய்வாங்க. இல்ல அப்படின்னாக்கா இருந்த இடம் தெரியாம தானாம போயிருவாங்க. இருக்கும் 12 ராசிகள்ல 5 ராசிகளுக்கு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா குருவுடைய பார்வை 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல படுங்க. அந்த இடத்துல இருக்கிற ராசிகள் எல்லாமே அட்டகாசமா தூளா சூப்பரா இருக்குங்க. கடந்த காலகட்டத்துல ருணரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய கடன் நோய் எதிரிகள், இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த பெயர்ச்சியில இருந்து திருமணம், கூட்டு தொழில், வாழ்க்கை துணை, வெளிநாட்டு வாழ்க்கை, காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி அவருங்க. அதனால குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுப காரியங்கள் நடந்தே தீருங்க. அது கல்யாணமா இருக்கட்டும், நிச்சயதார்த்தமா இருக்கட்டும், குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும், வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும், 60 கல்யாணம், 80 கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப மங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க. கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும். என்னதான் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க. ஏன்னா குரு கொடுக்க எவர் தடுப்பார்? என்ன குருஜி, வீடியோ இவ்வளவு லென்தா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கையை மாற்ற, முன்னேற்ற எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே இங்க சொல்லணும்ல. சும்மா வீடியோ போடணும்னு போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க. ஏன்னா நான் வியூஸ்க்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போடுறவங்க இல்ல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல ஏகப்பட்ட சூட்சமா சொல்லியிருக்கேன். அது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவுங்க. ஷார்ட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல ஷார்ட்டா சொல்றேன். ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில 12 இடத்திற்குரிய ராசி இந்த மீன ராசிங்க. இவர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அவர்தான் தனக்காரகன், பணக்காரகன், பொன்னவன், நல்லவன், புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் உங்களுக்கு 7.5 சனி நடந்தா கூட வர மே மாதம் 1 நடக்க இருக்கும் குரு பயிற்சி 2024 மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா விபரீத ராஜயோகமா தென்வட்டாயி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்கும். அவர் உங்களுக்கு ரொம்ப நல்ல சாதகமான இடத்துக்கு வரதால மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் எந்த விஷயத்தெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆக போகுது. எந்த விஷயத்துக்கெல்லாம் எதிர்பார்த்து ஏங்கி தவிச்சு ஏமாந்தாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ பூர்த்தி ஆக போதுங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயமுமே நடக்கலனா கூட அதுல 2-3 விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கட்டாயமாக ஃபுல்ஃபில் ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்க பிடிச்சி இழுக்க போறீங்க. அது பணமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், குடும்பத்துல சந்தோஷமா இருக்கட்டும், உங்களுடைய கடமையா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறாருங்க. ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில மீன ராசிக்காரர்களுக்கு தேவையான 4வது இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்தை பாக்குறாரு. நல்ல லக்ஸரியான சுகபோக வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 7வது இடமான மனைவி, மக்கள், சுய தொழில் ஸ்தானம், கலஸ்திர ஸ்தானம், தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு. இது நல்ல மன வாழ்க்கை, உடல் நலம், மனநலம், பொருளாதார முன்னேற்றம், பெற்றோர்களின் ஆசி, தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில இருந்து 9வது இடத்துல பதியுதுங்க. இது குழந்தைகள், பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை குறிக்குங்க. உங்களுடைய உத்தியோகத்துல உயர்வும், வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. தந்தை மூலியமா அல்லது தந்தையுடைய சொந்தக்காரங்க மூலியமா அல்லது தந்தைக்கு நிகரான ஒரு ஓனர், ஒரு சீனியர் மேனேஜர், ஆபீசர், அவங்க மூலியமா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க. அவர் உங்களுடைய ராசியில இருந்து 11வது இடத்தை பாக்குறாருங்க. இது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு, திடீர் அதிர்ஷ்டம், மூத்த சகோதரனால லாபம் அல்லது மூத்த சகோதரனுக்கு இணையான நண்பர்களால ஆதாயம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். வருமானத்தை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தை பாக்குறாரு. குடும்ப சந்தோஷத்துக்கு தேவையான குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. உடல் நலத்துக்கு தேவையான ஸ்தானத்தை பாக்குறாரு. வீடு, நிலம்,
மனை, வண்டி, வாகனம், பொன், பொருள், ஆடை, ஆபரணம் இதெல்லாம் நீங்க வாங்கி குவிக்கிறதுக்கு தேவையான இடத்தை குரு பகவான் பக்காவா பாக்குறதால அதிரடி சரவெடி 100% கேரண்டி அப்படின்னு சொல்லாங்க. அட்லீஸ்ட் ஏக்கர் கணக்குல நீங்க இடம் வாங்க முடியல அப்படின்னா கூட சின்னதாவது ஒரு அரை கிரவுண்ட், ஒரு கிரவுண்ட் இடமாவது வாங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவருடைய பார்வையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா குடும்பத்துல சந்தோஷத்தை தர இடம், ஒரு மனுஷனுக்கு வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி அதை முன்னேற்றி விடக்கூடிய லாபத்தை தரக்கூடிய இடம், ஒரு மனிதனுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கலஸ்தரஸ்தானம், பலமான வாழ்க்கையை தரும் ராஜயோகம், இந்த எல்லா இடங்களையுமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பார்க்கறதால ஏழரை சனி பகவான் இருந்த போதிலும் பரம ஏழையா இருந்தா கூட கோட்டீஸ்வரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுத்தே தீருவாரு. உங்களை யாரெல்லாம் தோற்கடிக்க நினைச்சாங்களோ அனைவரும் தோற்று போகும் காலகட்டம். யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கண்மூடித்தனமாக அசுரத்தனமாக வளர்ந்து எழுந்து நிற்கும் காலகட்டம். யாரெல்லாம் தொழில் முன்னேறணும் நினைச்சாங்களோ, யாருக்கெல்லாம் வீட்டுல சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கணும் நினைச்சாங்களோ, யாரெல்லாம் வேலைக்காக தேடிட்டு இருக்கவங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த குரூப் பயிற்சி கட்டாயமா அட்டகாசமா இருக்க போதுங்க. முக்கியமா உங்களுடைய ருண ரோக சத்ரு அப்படின்ற மாதிரி கடன்கள், எதிரிகள், நோய் இந்த மூணு விஷயத்துல இருந்தும் நீங்க விடுபட போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிச்சு வந்த கஷ்டங்களுக்கு மருந்து போடும் விதமாக குரு பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்த செய்ய போறாருங்க. வேலை இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்க வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாவுங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச வேலை, உங்களுடைய திறமை, டேலண்ட் வெளியில தெரியல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல குரு பகவான் அதை பக்கவா வெளியுலகத்துக்கு பளிச்சிட வைப்பார். உங்க மேல லைம் லைட் விழுங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னா கூட அது ஊர் உலகத்துக்கு தெரிய வரும். அட்லீஸ்ட் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள், உங்களுடைய ஓனருக்கு தெரிய வரும். அதன் மூலமா பெயர், புகழ், பட்டம், பதவி கிடைக்க பெறுவீங்க. வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு, போனஸ், ஷேர் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக வீட்டுல சந்தோஷமே இல்ல, மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். நீங்களே உங்க மனசே ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேருடைய முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும். இந்த ஒரு வருஷம் நீங்க கொஞ்சம் அழகா ஃபீல் பண்ணுவீங்க, அழகா இருப்பீங்க. முக்கியமா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடத்துல படுதுங்க. ஐந்தாவது இடம் என்பது குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதனாலதான் நான் சொன்னேன் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு, கூடவே பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு முன்னாடி உங்ககிட்ட கருத்து வேறுபாடால பிரிஞ்சு போனவங்க, சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களே உங்ககிட்ட திரும்பி வருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பணபலமாவது இருக்கணும் இல்லைன்னா படைபலமாவது இருக்கணும், நம்ம கிட்ட ரெண்டுமே இல்லையே எங்கிருந்து நம்ம முன்னேறது, இருக்கிற கொஞ்ச நஞ்ச நண்பர்கள் சொந்தக்காரங்க கூட நம்மளை விட்டு போயிடறாங்களே நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்பேற்பட்ட மக்கள் தொடர்பு, நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருமே உங்களை தேடி வரும் காலகட்டம் இது. ஒரு சிலர் என்னடா வேலை இது, எவ்வளவு நாள் தானே கை கட்டி வாய்ப்பத்தி வேலை செய்யறது, நம்மளுடைய கடின உழைப்பின் மூலமா, நம்மளுடைய ஐடியா மூலமா நம்ம வேலை செய்யற இடத்துக்கு ஏகப்பட்ட லாபம் வருது, நம்மளுக்கு எதுவும் பெருசா கவனிக்கிறது இல்லையே, பெரிய ப்ரொமோஷனும் கிடையாது, இன்கிரிமெண்டும் கிடையாது, போனஸும் கிடையாது, வேலை செஞ்சு என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய நேரம் நினைச்சிருப்பீங்க. ஒரு சிலர் சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, பார்ட் டைம்ல வேலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கூடி வருங்க. சொந்தமா நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம், உங்க நண்பர்கள் கூட பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க தொழிலை நீங்க விரிவுபடுத்தலாம். இந்த காலகட்டத்தில் உங்க மேல இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால ஏகப்பட்ட கஸ்டமரை, வாடிக்கையாளரை நீங்க பிடிச்சி இழுக்கலாம். அதற்கு தேவையான ஞானத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க. எந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் போடலாம், எந்த மாதிரி எல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், எப்படி எல்லாம் கஸ்டமரை பிடிச்சி இழுக்கலாம், அதன் மூலமா எந்த அளவுக்கு நீங்க லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரஃபாவே உங்களுடைய மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்க தொழில் கட்டாயமா சிறப்பா நடக்குங்க. சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் இடம், மனை, நிலம், வண்டி, வாகனம், பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. கூடவே தந்தையுடைய உடல் நலன்ல ஓரளவுக்கு முன்னேற்றம் கட்டாயமா இருக்கும். தேவைப்படும் மருந்து மாத்திரைகளை கரெக்டான நேரத்துக்கு வாங்கி கொடுங்க. தந்தை வழி சொந்தக்காரர்கள் மூலமா உங்களுக்கு நன்மை நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் தடைகள் அனைத்தையும் தாண்டி அடித்து நொறுக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட கஷ்டப்பட்டாச்சீங்க, போதுங்க, உங்களுடைய கண்ணீரை துடைக்க, கண்ணீரின் காரணம் கேட்க தெய்வமே உங்க வீட்டுக்கு வர போறாங்க. இந்த ஒரு வருஷம் புதிய அவதாரம் எடுத்து வரலாறு படைக்கும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க. சிறு வண்டு கூட
சீண்டி பார்த்த நேரம் கட்டாயம் மாறியே தீரும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த குரு பயிற்சி பாத்தீங்க அப்படின்னாக்கா மே மாசம் 1ஆம் தேதி பூமிக்காரகன் செவ்வாய் பகவானின் வீடான மேஷ ராசியில இருந்து அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் வீடான ரிஷப ராசிக்கு தேவர்களின் குருவான தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் குரு பகவான் இடம் பெயர்றாருங்க. வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம். எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. யாரும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க, அது எங்களுக்கு டிராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா. கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க நடந்திருக்கும். என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் கோபம் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கும். அதுக்கு காரணம் குரு பகவான் இருந்த இடம் அப்படிங்க. ஆனா இப்போ குரு பகவான் போகும் இடம் பெரிய நிலையில் இருப்பவர்களை கூட மாட மாளிகையில் தங்க வைத்து அறுசுவை உணவையும் எந்த நேரமும் கையில பணத்தையும் இருக்க செய்யற போதாக்குறைக்கு சேவை செய்ய ஆட்கள், சொகுசு வீடு, சொகுசு வாகனம், துன்பம் இல்லாத மனம், பெண்கள் மூலம் ஆதாயம், பெண்கள் ஆதரவு, உல்லாச வாழ்க்கை, மது மாமிச வேட்கை, வைரம், வைடூரியம் அணிதல், அரசனுக்கே உதவி செய்தல், ஊரே மெச்சும் அளவில் வாழறது ஆகிய அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பொறுப்பேற்கும் சுக்கர பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க, ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்குங்க. இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்திருக்குங்க. குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க. முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க. குடும்பத்துல ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் நீங்கும். முக்கியமா குரு பகவான் உங்களை பாக்குறாரு அப்படின்னாலே தேகபலம், மனோபலம், பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும். வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க, லட்சியமாவே வச்சிருப்பாங்க, நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. வெளிநாட்டுக்கே போய் வேலை செய்யலாம், வெளிநாட்டு கம்பெனியில இங்கிருந்தே வேலை செய்யலாம், வெளிநாட்டு கம்பெனி மூலமா அங்கிருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம். ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம். எப்படியாவது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீருங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த காலகட்டத்தில் நீங்க இன்டர்நெட் மூலமா ஆன்லைன் மூலமா நிறைய லாபங்களை பெறலாம், நிறைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு போகலாம். அதே நேரம் ஆன்லைன்ல ஏகப்பட்ட மோசடிகள் நடக்குது, அதுல கொஞ்சம் உசாரா இருங்க. உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதால பொருளாதார நிலையில இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும், வரவேண்டிய பாக்கிகள் வீடு தேடி வரும், கடன்கள் அடைப்படும், சேமிப்புகள் அதிகரிக்கும். சித்திரை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போதுங்க. மொத்தத்துல 99% நன்மைகள் பெறப்போகும் ஒரு முக்கியமான ராசி, அதுல எந்த மாற்றமும் இல்லங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அரை காசு உத்தியோகமா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் அப்படின்னு. ஆனா படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க. ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும். அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை வீட்டுல பிறந்திருந்தாலும் கல்வியில உயர்ந்து அரசு வேலையை பெறுவாங்க, செல்வந்தர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நினைச்சதை முடிய, ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி வாய்ப்பொத்தி மத்தவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது. என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் தனக்கு தெரிந்த தொழிலை துவங்கி சொந்த முயற்சியில முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கலங்க, அதுதான் பிரச்சனை. இந்த ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கு, ஐடியாஸ் இருக்கு, பிளான் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பணம் தாங்க இல்ல. அப்பேற்பட்ட சக்திய இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஒருவேளை நீங்க ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா எவ்வளவுதான் தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் திறமைகள் இருந்திருந்தாலும் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால துவங்கிய தொழில வளர்ச்சி அப்படின்றது இல்லாமே போயிருக்கோங்க. அப்படியே வரும், நீங்க போடுற பணம் ரொட்டேஷன்லயே இருக்கும். கடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட சரக்கு இருக்கும், ஆனா உங்க கையில லாபத்தை பார்த்தே இருக்க மாட்டீங்க. அது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்குங்க. எங்கெல்லாம் தடைகள் இருந்துச்சோ எந்த விஷயத்திலாம் நீங்க
தோத்து போனீங்களோ அது எல்லாமே வெற்றிய மரம் காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நன்மைகள் நடக்க முதல் சூட்சமா குரு பெயர்ச்சி தொடங்கியதும் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான தரிசனம் செய்யறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க. கூடவே நம்மளை வழி நடத்தின உண்மையான குரு நம்மளுடைய டீச்சர்ஸ், ட்ரெய்னர்ஸ், வேலை கொடுத்த ஓனர், முதலாளி அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அறிவை வளர்த்தாங்களோ அவங்கள நேர்ல போயிட்டு பார்த்து நன்றி சொல்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க. உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமைய நன்றி சொல்லும் நாள், தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. அந்த நன்றி உணர்வு அவ்வளவு முக்கியங்க. இதுக்கு பின்னாடி சயின்டிபிக் ரீசன் இருக்குங்க. நம்மளை சுற்றி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி, பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கும் காஸ்மிக் எனர்ஜி மற்றும் சூப்பர் நேச்சுரல் பவர், இது எல்லாமே தூண்டப்பட்டு நம்மளுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன குருஜி இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இது அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க. நன்றியுடன் நம்ம ஒரு சின்ன கல்லை ஒரு கிஃப்டா கொடுக்கிறோம் அப்படின்னா கூட அந்த கல்லுக்கே சக்தி அதிகங்க. அதுதான் கிராட்டிடியூட் ஸ்டோன், நன்றியுணர்வு கல் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் கூட, என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு. நமக்கு உதவி செய்தவர்களின் நன்றியை மறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. இது 100% இல்ல, 200% உண்மை. அதனால இந்த குரு பெயர்ச்சி அன்றோ அல்லது அதற்கு பிறகோ உங்களுக்கு அறிவை தந்தவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது ஏகப்பட்ட நன்மைகளை பிடிச்சி இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட போன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை வளர்றதை பார்க்க வேண்டும் என்பது தாங்க. ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு, பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்னு போயிருக்கு, செட் ஆகிற மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படியே எந்த கம்யூனிகேஷனும் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்னு போயிருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறுங்க. உங்களுக்கோ உங்கள் பிள்ளை சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு, பக்காவா பிளான் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க. ஒண்ணு இல்ல, ரெண்டு மூணு ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போங்க, பொருத்தம் பாருங்க. அது உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பக்காவா அமைக்கும் அப்படின்னு சொல்லாங்க. திருமணம் தாமதமா இருக்கு, அதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயில் போங்க, இதை செய்யுங்க, அந்த யாகம் பண்ணுங்க, இவ்வளவு பைசா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க. உங்களால முடிஞ்ச உதவிய உங்க ஏரியால இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை பெண் திருமணத்துக்கு செஞ்சுவாங்க. முடிஞ்ச நிதி பொருள் உதவி செய்யறது, தான தர்ம விஷயங்கள் நம்முடைய தலைமுறையை காக்கும் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு சிலருக்கு சனி பகவானின் தோஷம் இருந்தா கூட அந்த நபருக்கு திருமண யோகம் தாமதமாகும். நாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள், நற்செயல்கள் சனி பகவானுடைய தோஷத்தையே போகக்கூடியதா இருக்குங்க. சனி பகவான் மட்டும் இல்லங்க, ராகு கேது தோஷத்தை கூட நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் தோஷங்களை துரத்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்றதால மஞ்சள் நிற உடைய வியாழக்கிழமை தோறும் அணிந்து வருவது ரொம்ப நல்லதுங்க. என்னடா மஞ்சள் கலர் சொல்றேனே அப்படின்னு பாக்குறீங்களா, மஞ்சள்னா லைட் ஷேடுல மஞ்சள் இல்லைனா மஞ்சள் மிக்ஸ் பண்ண மாதிரி டிரெஸ் அணிந்து வருவது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் மஞ்சள் கலர் கைக்குட்டையாவது கையில வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு சிறந்த பாசிட்டிவிட்டிய அட்ராக்ட் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது குழந்தை பிறப்பு, திருமணமான அடுத்த ஆண்டே குழந்தை பிறப்பு நடக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு நிக்குங்க. அப்படி நிகழாத போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ரெமெடி இருக்குங்க. இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்கா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க, டேப்லெட்ஸ் காலையில சாயந்தரம், காலையில சாயந்தரம், காலையில நைட்டு சிரப் அப்படின்னு கொடுப்பாங்க. அதே போலதாங்க அந்த காலகட்டத்துல கோயில்களை எழுதுனாங்க, உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ, திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்கா இந்த கோயிலுக்கு போ, குழந்தை பிறக்கணுமா கரு தங்கணுமா, கரு பக்கவா இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா, குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில்ல நீங்க போறீங்க, நிக்கிறீங்க, பூஜை செய்யறீங்க அப்படின்னு போது மேல இருக்க அந்த காஸ்மிக் எனர்ஜியை அப்படியே புடிச்சு இழுத்து உங்ககிட்ட கொடுக்கும் போதே உங்களுடைய உடலே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்காவே நிரூபிச்சிருக்காங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. பெரும்பாலும் எல்லாருமே ஆசைப்படுறது எதுக்கு, வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள், இந்த மாதிரி விஷயங்களை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றுக்குமே சிகரமாக மணிமுடியாக இருக்கிறது வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு மட்டும்தாங்க இருக்கு. ஜோதிட ரீதியாக சுக்கிரன் தான் சுகபோகங்களுக்கு அதிபதி, திருமண பாக்கியத்துக்கு
அரசுக்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் 64 அதிபதி அப்படின்னு சொல்லுங்க. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தாலதான் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையிலுமே இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான சுகபோகம் அருளக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் குரு பகவான புத்திரகாரகன் அப்படின்னு சொன்னாலும் புத்திர பாக்கியத்துக்கு காரணமாக இருப்பவர் சுக்கிர பகவான் தாங்க. ஏன்னா அவர் தான் இல்லற வாழ்க்கைக்கு அதிபதியா இருக்காரு. அப்பேற்பட்ட இருவருமே இந்த காலகட்டத்தில் இணையிறது ஏகப்பட்ட நல்ல விசேஷங்களை உங்களுடைய இல்லத்தில் நடைபெற வைக்குங்க. தேவைப்படுறவங்க மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னாக்கா மழலை சத்தம் உங்கள் இல்லத்தில் கேட்டே தீருங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க. முக்கியமா ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவரவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலதையும் உறுதியாக செய்யக்கூடியது. மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குலதெய்வம் இருக்குங்க. அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை பிடிச்சி இழுத்து கொடுக்குங்க. குலதெய்வத்தை வணங்காம 1000 இஷ்ட தெய்வங்களை விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க. எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க. அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க. இது ஓலைச்சுவடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு. கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவரவருடைய கர்மா அடிப்படையில தாங்க நடக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், இதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்ல விஷயத்த அள்ளி கொடுக்கும். ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாக்கா அதுதான் கர்மா, உங்களை ஃபாலோ பண்ண விடாது. இந்த குரூப் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க போகும் நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கு அளவே இல்லைங்க. அதை சொல்றதுக்கும் வார்த்தை இல்லை. சின்னதா ஏதாச்சும் சந்தோஷம் வருதுன்னா கூட அங்கேயே வரும் பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். சின்ன இன்பத்திலும் ஏகப்பட்ட துன்பம். நிறைய பேருக்கு இல்லறத்திலேயே பிரச்சனை, கடன் பிரச்சனை, செய்யும் தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வேலை செய்ய முடியாம நம்மளை போட்டு பாடா படுத்து எடுக்கிற தூக்கத்தால பிரச்சனை, உடல்நல சோர்வால பிரச்சனை, நம்பின நண்பர்கள் காதலால பிரச்சனை, திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை, மாமனார் மாமியார், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா உறவுகளும் கைவிட்ட நிலையில இருந்த இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் கை கொடுத்து தூக்கிவிட எப்படி ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றுவாரோ அப்படி இந்த பணக்காரகன் தனக்காரகன் புத்திரகாரகன் பொன்னவன் நல்லவன் என்று அழைக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை நிகழ்த்த போறாருங்க. முக்கியமா இனிமே பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. என்ன செஞ்சாலும் சரி, எவ்வளவு உழைத்தாலும் சரி, பணம் இந்த லாபம் வரவே மாட்டது. எப்போதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மாறுங்க. ஏன்னா இந்த பணக்காரகன் குரு பகவான் வந்துட்டாருங்க. கடந்த சில வருஷங்களா பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானா இருக்கட்டும், ராகு கேது பகவானா இருக்கட்டும், உங்களுடைய ராசிநாதனா இருக்கட்டும், யாருமே உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செய்யல அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்யும் குரு பகவான் கூட உங்களுக்கு நல்லது செய்யலங்க. கடந்த காலத்துல உங்களுடைய கர்மா போட்டு பாடா படுத்து எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய நீங்க தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மொத்தமா தண்ணியில போட்ட உப்ப போல கரைஞ்சி காணாம போயிடுங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லாங்க. முக்கியமா கடந்த 10 18 வயசுல இருந்து 30 வரைக்கும் இருந்த எல்லாருக்குமே ஏகப்பட்ட ப்ராப்ளங்க. அவங்க சின்ன வயசுல இளம் வயசுல அனுபவிக்க கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்கலங்க, தவற விட்டுட்டாங்க. இனிமே எல்லாமே உள்டாவா மாற போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்க போது அப்படின்னு சொல்லணும். நான் உங்களுக்கு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு சொல்யூஷனை சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி, பிளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறேன் அதுக்காக எனக்கு வேண்டிக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க, சில பேர் ஃபார்வர்டட் மெசேஜ் அனுப்புறீங்க. உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ 40,000 மெசேஜுக்கு மேல வந்துருச்சுங்க. எப்படிங்க என் போனால ஓபன் பண்ண முடியும்? டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு, என்னால ஓபன் பண்ணவே முடியல. அப்படியே எடுத்து போய் கடையில கொடுத்தா ஃபார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். பிளீஸ் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேங்க, என்ன கேட்டாலும் சரி. உண்மையாலுமே என்கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க. அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கங்க. அவ்வளவு ஏங்க, சும்மாவே என்கிட்ட போன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன், அந்த வழி செலவு கூட காசு இல்ல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க, என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன், என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட
கொடுத்துருக்கோங்க. நான் கடவுள் கிட்ட வேண்டது எல்லாமே எனக்கு நிறைய கொடு, நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற நோக்கத்துல நான் கேட்கறேன். எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, உங்களுக்கும் அதை தான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்கற நோக்கத்துல கேளுங்க. எனக்கு 10 லட்சம் ரூபாய் 1 கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல 10% உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை எளியவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்ய அப்படின்னு வேண்டிக்க, கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க. கடவுள் கொடுத்தே தீர்வார், அதுல எந்த மாற்றமும் இல்ல. உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போதுங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும், ஒரு லவ்அபிளா, ஒரு அஃபெக்ஷனா, ஒரு நெருக்கமா இருப்பாங்க. விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் படி ஏறினவங்க கூட, அச்சோ என்னுடைய மனைவி என் மேல ரொம்ப பாசமா தான் நான் இருந்தேன், நான் தானே கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன்மார்களும், என் ஹஸ்பண்ட் என் மேல உண்மையுமே பாசமா தான் இருந்தாரு, நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு, என்ன நான் தான் சில நேரத்தில் கோபமா நடந்துட்டு இருக்கேன், அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு இருக்கிறேன், என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வர பணத்தை சிக்கனமா செலவு பண்ணுங்க, சேர்த்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவும். கடந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும், தொழில் செய்யற கடைக்கு போறதா இருக்கட்டும், காலதாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சிருவீங்க. வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனைய ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும். நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டுன்னு தட்டுங்க, மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள். அவ்வளவுதாங்க, இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.